सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरम् गोविन्दं गो तम गो गो परमानन्दम् गो सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् देवा <coughs> मनुष्यत्वं मुमुक्षुत्वम् <मुक्षुत्वं। मनुश्यत्वं> <coughs> महापुरुषसंश्रयः <coughs> పేజ్ నంబర్ నూతి తొన్ను మూడు త్రీ ఎయిటీన్యంటీన్ సద్వాసన స్ఫూర్తి సతీ సతి విలీనాప్యహమాదివాసనా अतिप्रकृष्टाव्यरुणप्रभावारुणप्रभाव अरुणप्रभायां विलीयते साधुयता यता तमिस्रातमस्तमःलम् <coughs> न दृश्यते सद्युदिते दिनेशे तथा द्वयानन्दरसानुभूतौ नैवास्ति द्वयानन्दरसानु बन्धो न च दुःखगन्धः இப்போ வந்து விவேக சூடாமணிங்கிறது வந்து நிஜமாகவே விவேக சூடாமணி அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன அது அதோடைய சப்ஜெக்டோடைய டென்சிட்டி அந்த சப்ஜெக்டோடைய க்ளோரி எக்ஸலண்ட்டாக நமக்கு புரிஞ்சுண்டு வருது இல்லையா பியூட்டிஃபுல்லாக இப்போ எவ்வளோ டீட்டெயிலாக நம்ம ஒரு ஒரு விஷயத்தையும் எடுத்து என்ன ரிசர்ச் பண்ணிட்டுருக்கோம் இது பகவத் பாதாவோடைய மாஸ்டர் பீஸ் மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா பொதுவாக வந்து எல்லா இடத்துலையும் சித்திரம் பண்ணும்போது ஆர்டிஸ்ட்லாம் என்ன பண்ணுவாள் அப்படின்னா நிறைய விதமான சி சித்திரம் பண்ணுவாள் பெயிண்டிங்லாம் பண்ணுவாள் இல்லையா அதில் எது மாஸ்டர் பீஸ் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டு இருக்கும் அப்படி மாதிரி எவ்வளவோ ஸ்தோத்திரங்கள் எவ்வளவோ விஷயங்கள் அஃப்கோர்ஸ் பாஷ்யத்திலலாம் ஒன்றும் ஆழமாக விசாரம் இருக்கும் ஆனால் ஒரு வேதாந்தத்துக்கு வேதாந்தம் அப்படிங்கிற விஷயத்தை அறிமுகப்படுத்தி அந்த வேதாந்த விஷயம் எப்படி என்னுடைய ஜெனரல் லைஃப் சாதாரணமான ஒருத்தனுக்கு எப்படி வேதாந்தம் ரெலவெண்ட்டு தான் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணி அங்கேருந்து பியூட்டிஃபுல்லாக வந்து எது வேதாந்தத்துடைய முடிந்த முடிவோ அங்கே மட்டும் அப்படியே ஒரே ஏணி ஒரு ஏணியை பிடிச்சிட்டா போதும் இல்லையா இங்கேருந்து போனோம் அப்படின்னா ஏ அப்படியே அந்த சைடு போய் பெங்களூர் ஹைவே அப்படி பிடிச்சிட்டோன்னா அது ஏ ரோட்டில் போயின்ட்டுருக்கலாம் பெங்களூர் வர மட்டும் அது மாதிரி விவேக சூடாமணி முதல் ஸ்லோகத்தில் கால் எடுத்து வச்சுட்டோம்னா இது முடிகிறதுக்குள்ளே சூப்பராக நமக்கு இந்த டோட்டல் வேதாந்த ஜெர்னி முடிஞ்ச மாதிரி நமக்கு எக்ஸலண்ட்டாக அப்படி ஒரு அமைப்பான இந்த சூடாமணி அமைஞ்சிருக்கு ஸோ அங்கே வந்து நம்ம முக்கியமாக இப்போ பார்த்துன்ற ஒரு டாபிக் வந்து கடைசி கடைசியாக செய்யக்கூடிய சாதனா எண்டு சாதனாவுடைய எண்டு என்ன அப்படின்னு யாராவது கேட்டால் அப்படின்னா அதை நிதித்தியாசனம்னு சொல்லப்படுறது அப்போது ஞானத்துக்கு பிறகு சிரவண மரணத்துக்கு பிறகு ஞான பலத்துக்கு எது தடையாக இருக்கிறதோ அதையும் நீக்கக்கூடிய இந்த விபரீத பாவனா நிவர்த்தி வாசனாட்சயா அப்படிங்கிற பயிற்சியை மல்டிப்புள் டைமென்ஷன்கிட்ட நிதித்தியாசனத்தை இங்கே ப்ரெசென்ட் பண்ணுறார் இப்போ என்ன ப்ரெசென்ட் பண்ணுறார் அப்படின்னா என்ன அலர்ட்டாக வாழ்க்கையை நடத்தணும் ஒரு ஒரு விவகாரத்துலையும் ஒரு ஒரு தாட் லெவல்லையும் கேர்ஃபுல்லாக நம்ம அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் எப்படி சொல்கிறார் விஷயானு சிந்தியா அப்புறம் கிரியா கிரியா நிரோதயேத் அப்படிங்கிறார் அப்போ எப்பெல்லாம் என்னெல்லாம் மனசில் எண்ணங்களுடைய ஓட்டம் இருக்கிறதோ எண்ணங்களுடைய எங்கெல்லாம் நம்மளுடைய சஞ்சலனம் இருக்கிறதோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணுறார் அப்படின்னா அது எல்லாத்தையும் கேட்ச் பண்ண சொல்கிறார் ஓகே அப்போ அப்படிப்பட்ட வே ஆஃப் லைஃப் அலர்ட் வே ஆஃப் லைஃப் வந்து என்ன என்ன பண்ணணும் அப்படின்னாக்க அந்த வே ஆஃப் லைஃப் வந்து ஒரு ஒரு எண்ணமும் எப்படிப்பட்ட எண்ணமாக இருக்கிறது அந்த தாட் ஆனது அந்த சிந்தனையானது எதை 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 ஊக்குவிக்கிறதாக இருக்கிறது அகங்காரத்தையும் அமகாரத்தையும் அது பிரதானமாக அது அமைந்ததே ஆனால் அங்க ஜாக்கிரதையாயிரு அதே எண்ணமானது எப்படி ஆகிறது அந்த எண்ணத்துடைய பல விகாரம் எடுத்து அதே எண்ணம் என்ன ஆகிடுறது நேச்சுரலாக க்ரியா கர்மாவுக்கு போய் அந்த கர்மாவில் போய் அதிகமாக ஈடுபட்டு அதனாலையும் அகங்கார மமக்கார வாசனாவை தல தலவோங்குறாவார் இல்லையா அதோடைய ஆதிக்கம் அதிகரா அதிகமாகிற மாதிரி இங்கே அமையக்கூடாது அதனால் இப்போ எப்படி வந்து நமக்கு ஒரு ஒரு சின்ன தாட்டு ஒரு சின்ன எண்ணமானது அளவுக்கு நம்மளை கூட்டின்னு போயிடும் அப்படின்னா அப்படியே உக்காந்துருப்போம் மத்தியானம் சாப்பிட்டுட்டு இல்லையா இல்லை காற்றால் சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துருப்போம் என்ன லாக்டவுன் ஞாயிற்றுக்கிழமை வேறு எங்கேயும் போக முடியாது அப்படியே உட்காந்துருப்போம் என்னடா அது சரி நாளைக்கு ஆவணி ஆகட்டும் நாளைக்கு என்னெல்லாம் பண்ணணும் இப்படி தான் ஆரம்பிக்கும் இதெல்லாம் ஓகே நாளைக்கு வந்து இந்த மாதிரி பிளான்லாம் பண்ணணும் நாளைக்கு வந்து இந்த 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 இடத்துக்கு போகணும் எப்படி போகிறது ஆன்லைனில் பண்ணுறதா இல்லை பக்கத்தில் யாராவது சோஷியல் டிஸ்டன்ஸிங்கோட யாராவது கோவிலில் பண்ணுறாளா வாத்தியாருக்கெலாம் எப்படி பாவோம் அவரை கூப்பிட்டு வர வைக்கணும் இப்படி போகும் அப்படி என்ன ஆகிடும் போன ஆவணி ஆவட்டம் எப்படி பண்ணோம் அப்படின்னு அடுத்த அதோடய கன்டினியூஷனாக போகும் போன ஆவணி ஆவட்டம் என்ன பண்ணோம் அப்படிங்கிறது வந்து ஒரு 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 பிக்சர் வந்து ஃபார்ம் ஆகும் நமக்கு தான் நிறைய ஞாபக சக்தி இந்த விஷயம்லாம் அதிகமாக இருக்குமே அப்படி போயிட்டு போன ஆவணி மாவட்டத்தில் இப்படி இப்படி பண்ணிட்டார் அவர் அவர் வந்ததே லேட்டு அதுக்கப்புறம் வந்து பேசுறதெல்லாம் இப்படி பேசிட்டார் கடைசியில் போகும்போது இப்படி சொல்லிவிட்டு போயிட்டார் அப்போலேருந்து நான் அவர்கிட்ட பேசுகிறதில்லை என்னெல்லாம் பேசினார் தெரியுமா அவர் நான் என்ன கேட்டேன் அவர் என்ன எப்படி பதில் சொல்லணும் இதெல்லாம் எங்கே மனசுக்குள்ள அப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் இப்போ கூட அப்படி கஷ்டமாக இருக்குது அப்படியே என்ன ஆகிறது அப்படியே வந்து ஒரு எண்ணமானது கூட்டின் போய் கூட்டின்னு போய் கூட்டின்னு போய் கூட்டின்னு போய் அவர் பேசின விஷயம் அவர் அவருடைய அவர் அதுக்கப்புறம் அவர் ஃபோன் பண்ணி வேற நான் வேற திரும்பி சொன்னேன் ஃபோன் பண்ணி வேற வந்து இப்படிலாம் பேசுகிறேன் அவாதத்தில் என்ன பேசினான் இப்படி பேசினான் ஒரு பெரிய அப்படியே ஒரு நடந்த விஷயத்தை கொண்டு வந்து அதை பிக்சரைஸ் பண்ணி அதை பெரிய ஒரு 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 பூதாகரமாக ஆக்கி அதில் ஏற்பட்டக்கூடிய எல்லா விதமான விஷயமெல்லாம் ஞாபகம் வந்து என்ன நான் பாதிக்கப்பட்டேன் நான் வந்து இப்படி பண்ணப்பட்டேன் என்கிட்ட அப்படி பேசியிருக்கக்கூடாது அவங்க என்னுடைய இதுகளெலாம் எப்படிலாம் அஃபெக்ட் ஆகிருக்கு இதெல்லாம் என்னது அகங்கார மமக்கார இது வந்து விஷய அனுச்சிந்தையா இது அட்லீஸ்ட்டு ஒரு ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும் இன்னும் க்ளோஸாக வந்தோன்னா நம்மளுடைய ஃபேமிலி நம்மளுடைய தெரிஞ்சவா உற்றாருன்னு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவா எல்லாம் ஒன்றும் அதிகமாக மனசில் அந்த எண்ணெய் ஓட்டம் அந்த சிந்தாவானது கண்டினியூஸாக டீப்பாக போயிகிட்டே இருக்கும் புரியுறதா அப்போ என்ன ஆகிடுறது நிகழ்ந்த விஷயத்தினால அல்லது இதோடைய ஃபர்தர் வந்து வரக்கூடிய இதெல்லாம் என்ன நடக்குமோ அதெல்லாம் நடக்குமோ ஃப்யூச்சர் இதே பேட்டர்னில் ஃபியூச்சர் விஷயம் திங்க் பண்ணுவோம் அப்படி வந்து அந்த விஷயத்தெல்லாம் பிளான் ஃபியூச்சருக்காக பிளான் பண்ணுறது போன வாட்டி என்ன பண்ணினோம் இந்த வாட்டி எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு மாதிரி பரிசீலனை பண்ணி பார்க்குறது மட்டும் அலவுடு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஃபேன் மாதிரி உள்ளே போய் அது வந்து எனக்கு கவலை கூறும் விஷயமாக அது என்னை என்னுடைய மனதை மொத்தமாக ஆக்கிரமிக்கக்கூடிய விஷயமாக ஆய்விட்டது என்றால் அகங்காரம் அமகாரம் புஷ்டியாகி சம்சார நிவர்த்ததே திரும்பியும் அந்த சம்சாரமானது அனுபவத்திற்கு வந்துவிடும் அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்குற இது வந்து அணுச்சிந்தனை விஷய அணுச்சிந்தனை உலக விஷயத்தை நினைத்து பார்ப்பது மனதிலேயே யாருக்கிட்டையும் நம்ம பேசலை ஃபர்தராக என்னது க்ரியா எவ்வளோ கோவோ நம்ம பிஸியாக இருக்கோமோ எவ்வளோ கோவோ வெளியில் கர்மத்தில் அதிகமாக ஈடுபடுறோமோ அவ்வளோக்குள்ள என்ன ஆகிடுறது நேச்சுரல் அகங்காரத்தை மமக்காரத்தை யூஸ் பண்ணி தான் அங்கே விவகாரம் பண்ண முடியும் இல்லையா விவகாரத்தை பண்ணுறதுக்குன்னா நேச்சுரல் அகங்காரம் மமங்காரம் யூஸ் ஆகணும் அது இருந்தால் தான் பண்ண முடியும் ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக கர்மமானது அதில் ஏற்படுறக்கூடிய விவகாரமானது எவ்வளோ நம்ம பிஸியாக வச்சுக்கிறோமோ அவ்வளோ கோலோ மனசு எல்லாமே அந்த கர்மத்து விஷயமாக ஈடுபடுகிறது அடுத்தது என்ன பண்ணணும் நான் என்ன பண்ணணும் இவ்வாளை எப்படி பண்ணணும் இதை சார்ந்தது எப்படி பண்ணணும் அந்த விஷயத்தில் அதிகமாக உயர்ந்து கொண்டிருக்கிறது அதனால் என்ன ஆகிடுறது நேச்சுரலாக ஒடுங்கி இருந்த ஒடுக்கிய கண்ட்ரோல் பண்ணப்பட்ட அந்த அகங்கார மமக்காரம் ட்ராயின்னு திரும்பியும் படம் எடுத்து ஆட ஆரம்பிச்சிடும் ஆடு பாம்பே விளையாடு பாம்பே அந்த மாதிரி என்ன டேஞ்சரஸ் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்கிறது புரியுறதா அதனால என்ன பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு என்ன இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கோ ரிவைவ் ஆகிடும் அஹம் ரிவைவ் ஆகிறதுக்கு இது ரெண்டும் காரணமாக இருக்கிறது ஃபண்டமெண்டலாக அகங்கார்கார வாசனை அதுக்கப்புறம் அதிலேருந்து ஃபர்தராக விஷய அனுச்சிந்தனம் அதுலேருந்து ஃபர்தராக வந்து கிரியா ஒன்றுத்துக்கு ஒன்று சார்ந்தது எது ஒன்றுத்தை அதிகமாக படுத்தினோனாலும் மிச்ச ரெண்டும் ஆக்டிவிட்டி மிச்ச ரெண்டும் என்ன ஆகிடும் ஆக்டிவ் ஆகிடும் அதனால் என்ன பண்ணணும் என்ன சொல்யூஷன் சத்வாசனா சாஸ்திர வாசனா இங்கே சாஸ்திர வாசனை என்னது பிரம்ம தத்துவமசி பாவ யாத்மனி அடைந்த அறிவை என்ன அதில் மனதை சஞ்சரிக்கவே அதில் அதையே சிந்தித்து பார் அதையே எண்ணிப்பார் நிறைய விஷயத்தை படிச்சிருக்கோம் இல்லையா இயல்பாக எந்த விஷயத்தில் அதிகமாக வந்து நமக்கு ஈடுபாடு இருக்கோ அதில் மே நேச்சுரலாக மைண்ட் அதில் போயிடும் அப்போது நம்மளுடைய ஈடுபாடு எவ்வளோ இருக்கணும் படித்த விஷயத்தை எண்ணி பார்க்கறதுலையும் கேட்ட விஷயத்தை மீண்டும் கேட்குறதும் கேட்டு எழுதப்பட்ட விஷயத்தை எழுதியிருந்தோன்னா என்ன இல்லை எழுத ஆரம்பிக்கணும் ந அதை திரும்பி படித்து பார்க்கறது இல்லை டெலிபரேட்டாக உட்காந்து எழுதுறது இல்லை யாராவது நமக்கு கொஞ்சம் என்ன படிச்சுன்னு இருக்கேல் என்ன பண்ண வரையல் அப்படின்லாம் யாராவது கேட்டானா இந்த மாதிரி விஷயம் அந்த மாதிரி விஷயம் அப்படிங்கிற அவாழ்டியும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறது தச்சிந்தனம் தற்கதனம் தத் அன்யோன்ய தத் பிரபோதனம் இந்த விஷயம் தான் சுப வாசனா அல்லது சத்வாசனா அப்படின்னு முன்னூற்றி பதினெட்டில் சொல்யூஷன் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் எப்படி அந்த விஷயம் அதை எது கூட கம்பேர் பண்ணுறார் அப்படின்னா இந்த சத்வாசனா என்ன பண்ணுறது அப்படின்னா எப்படி வந்து சூரிய உதயத்தினால் சூரியனுடைய அருணோதயத்தினால டோட்டலாக சூரியன் முழுசாக ஒன்றும் நமக்கு கண்ணு கூட தெரிய வேண்டாம் அந்த அருணோதயமே என்ன ஆகிடுறது முழுமையாக இருக்கக்கூடிய இருளை டோட்டலாக எடுத்து விடுறது எவ்வளோ திக்காக இருக்கும் இருள் இன்ஃபேக்ட் நீங்கள் இந்த பக்கம் போனேன்னா யூரோப் சைடில் ஐ திங்க் நார்வேன்னு நினைக்கிறேன் மிட் நைட் சன்னுன்னு சொல்லுவாள் அந்த இடத்துல மணி வந்து ஆகிறது மத்தியானம் பன்னெண்டா ராத்திரி பன்னெண்டான்னு தெரியாது இல்லையா அந்த மாதிரி ஒரு இடம் ஆனால் சப்போ ஆனால் என்ன இடம் அந்த இடத்துல அப்படின்னா டக்குன்னு ஏதாவது ஒரு ஒரு கடைக்குள்ளே போய்ட்டு வரோம் அப்படின்னா அந்த அஞ்சு நிமிஷத்தில் வந்து டக்குன்னு இருட்டாயிடும் இல்லை டக்குன்னு பகலாயிடும் அந்த மாதிரி ஒரு ஒரு அழகான இது இருக்குது அப்போது எப்படி வந்து அந்த திக் அவ்வளோ டென்சிட்டியாக இருக்கக்கூடிய அந்த இருளானது முழுமையாக நீக்கப்படுகிறதோ இல்லையா தினேஷா உதித்தே சதி தமஹ ந திருஷ்யத்தே எப்படிப்பட்ட தமகா என்ன ரொம்ப டென்ஸ் தமஹா அதி அதி பிரகிருஷ்டாக அப்படிப்பட்ட இருளானது நீக்கப்படுகிறதோ அதே போல் அது மட்டும் இல்லை அந்த இருள் நீக்கப்படுறது மட்டும் இல்லை இந்த இருள்னால் இருட்டு நாள் வெளிச்சம் இல்லாததுனால் என்ன விளைவு ஏற்படுகிறதோ அனர்த்த ஜாலம் அனர்த்த ஜாலம்னா என்னது தொடர்ந்து கஷ்டங்கள் கூட தொடர்ந்து துக்கம் அந்த பேட்டன் டெண்டன்சி அந்த விஷயமானது பெயின் ஹர்ட்டு கில்ட்டு இதெல்லாம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு இல்லையா அதை வந்து அனர்த்த ஜாலம் அப்படிங்கிற அந்த தமஸ் தமஸ் காரியமும் முழுமையாக நீக்கப்படுறது அதே போல அத்வை ஆனந்த ரச அனுபூதோ அகம் சச்சிதானந்த ஸ்வரூபம் அப்படிங்கிற அத்வைத்த ஸ்வரூபம் நான் முழுமையாக எனக்கு புரிந்ததினால் அந்த அந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் நான் அதை எண்ணி பார்ப்பது மூலியமாக பந்தா பந்தஹா நைவ அஸ்தி நச்ச துக்க கந்தா எந்த எந் கூட மந்தமானது கிடையாது அல்லது எந்த சம்சார வாசனா வந்து நமக்கு விபரீத பாவனை உற்ப உற்பத்தி பண்ணுகிறதோ அதுவும் கிடையாது அதுலேருந்து விளைவாக இருக்கக்கூடிய அந்த துக்க விஷயமும் முழுமையாக இருக்காது அப்படின்னு இந்த முன்னூற்றி பத்தொம்போதுலேருந்து முந்நூற்றி இருபது மட்டும் இந்த சத்வாசனை பற்றி சொல்கிறேன் முந்நூற்றி இருபது दृश्यं प्रतीतं प्रविलापयन्सन् सन्मात्रमानन्दगणं विभाव्यम् समाहितः सन् बहिरन्तरं वा காலம் கர்ம பந்தே அப்போ அதே விஷயத்த வந்து சொல்றார் எப்படி இந்த சத்வாசனா என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன விஷய அனுச்சிந்தனமானாலும் கிரியா ஆனாலும் அகங்கார மமக்கார வாசனமானாலும் இது மூணு விஷயமும் இதோடைய எப்படி இருக்கிறது திருஷ்யம் பிரதீதம் நமக்கு அனுபவத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜகத்து சம்பந்தப்பட்டதாக தான் இருக்கிறது திருஷ்யம் அப்படின்னா டோட்டல் பிரபஞ்சம் அதில் என்னெல்லாம் இன்க்ளூடடு என்டையர் அனாத்ம பிரபஞ்சம் அதில் பாடி மைண்ட் ஆல்சோ இன்க்ளூடட் இந்த மனசு உடம்பு என்டையர் முன்னாடி இருக்கக்கூடிய ஜகத்து பிரதீதம் இது எனக்கு அனுபவத்தில் இருக்கிறதோ அனுபவிக்கப்படுகின்ற இந்த உடம்பு மனசு ஜகத்தானது பிரவிழா பயன் பிரவிளா பயன் சன் அப்போது என்ன பிரவிளா பயன் சன் பிரவிலாபயம் அப்படின்னா லிட்ரல் மீனிங் என்னது ஒடுக்கிறது டிசால்வ் அப்படிலாம் சொல்கிறது இங்கே என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன இந்த அனாத்மா இந்த உடம்பு மனசு இந்த ஜகத்தானது அல்லது இந்த அகங்காரம் அமகாரம் உட்பட எல்லாமே என்ன சொல்ல வருது இங்கே பிரவீலா பையன் அப்படின்னா இது எல்லாமே வெறும்ன அனுபவத்தில் இருக்கிறது சுயமான இருப்பு கிடையாது மித்யா ஜெகன் மித்யா இதர் இது சார்ந்து இருக்கக்கூடிய இருப்பு உண்மையாகவே இதுக்கு இருப்பு இருப்பு கிடையாது இது எப்படி இருக்கிறது அனுபவத்தில் இருக்கிறது போல் தோன்றுகிறதே தவிர விசாரித்து பார்த்ததில் விசாரிப்பதில் அது இருப்பதில்லை அதற்கு இருப்பு என்ன சொல்கிறது அதற்கு சுயமான இருப்பு கிடையாது அப்போது நோஷனல் நாமினல் எக்ஸிஸ்டன்ஸ் மித்யா புரியுதுதா அப்போது எது எல்லாம் திருஷ்யமோ இந்த சர்வ பிரபஞ்சம் எது அனுபவத்தில் இருக்கிறதோ பிரதீதம் அதை மித்யா என்று புரிந்து கொள் மித்யா அப்படின்னு புரிஞ்சது இல்லையா அதை மீண்டும் எண்ணிப்பார் மித்யாத்வ தர்சனம் அப்படிங்கிறது பிரம்ம சத்தியம் மித்யா அப்படின்னு சொன்னது இல்லையா அப்போது இந்த ஜெகத்து என்னது உண்மையாகவே இதோடைய சப்ஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோன்னா எப்படி இது இது பானையை போல எப்படி இந்த பானையோ சர்வமும் அப்படி தான் எனக்கு அனுபவிக்க அனுபவத்தில் ஏற்படுறக்கூடிய இந்த மொத்தமும் இந்த பானையை போல பானை சொல்கிறோம் பானையை உபயோகப்படுத்துகிறோம் பானையோடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது ஆனால் இது களிமண்ணு தான் புரியுறதா அப்படி இந்த மொத்த ஜகத்து அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஜகத்து திருஷ்யம் ஜகத்து கட்டவத்து வாசாரம்பனம் விகாரோ நாமதேயம் இந்த நாம ரூபம் மித்யா இது வெறும்ன நாம ரூபம் அப்படின்னு என்ன பண்ணுறோம் இந்த பானையை வந்து இந்த நாம ரூபம்னு புரிஞ்சுக்கிறதுனால என்ன ஆகிடுறது இதற்கு இது தனியாக பானைன்னு ஒரு விஷயம் கிடையாது கிடையாது அப்படின்னு என்ன அர்த்தம் நிஜமாவே கிடையாதுன்னா கிடையாது அவ்வளோதான் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கும் அவ்வளோக்கு அவ்வளோ தான் அது அவ்வளோக்கு தான் அதுக்கு சிக்னிஃபிகன்ஸ் அப்போது இல்லாத விஷயத்துக்கு எவ்வளோ நம்ம அதற்கு இடம் கொடுக்கணும் எவ்வளோ சிக்னிஃபிகன்ஸ் கொடுக்கணும் புரியலா இல்லாத விஷயத்திற்கு அவ்வளோதான் சிக்னிஃபிகன்ஸ் கொடுக்கணும் அப்போ நம்ம கொலுவில் வந்து அழகாக பா ஆப்பிள் வைப்போம் அப்புறம் பச்சை ஆப்பிள் ரெட் ஆப்பிள் வாழைப்பழம்லாம் வைப்போம் கொலுவில் இல்லையா அதெல்லாம் எப்படி இருக்கிறது வா நன்னா இருக்கே வாழைப்பழம் நல்லா இருக்கே ஆனால் அதை சாப்பிடுவோமா கண்டிப்பா சாப்பிட மாட்டோம் புரியுறதா அப்படி அப்போ தோற்றம் தோற்றத்துக்கு நமக்கு அனுபவத்தை கொடுக்கறது அது வெறும் தோற்றம் மட்டுமே ஆனால் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்கிறோம் அதனால எவ்வளோ இந்த இந்த பானைக்கு என்ன பிரயோஜனமோ அல்லது இந்த உலகத்துக்கு அது எவ்வளோ உண்மையோ அவ்வளோ எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் அதை பயன்படுத்தி கொண்டு அதற்கு மேலே அந்த விஷயத்திற்கு அதிகமான சத்தியத்துவமோ அதிகமான சிக்னிஃபிகன்ஸோ கொடுக்க வேண்டாம் புரியுறதா சன்மாத்திர ஆனந்த கணம் விபாவயன் எப்படி பண்ண முடியும் எப்போ ஜெகன் மித்தியான்னு புரியும் அப்படின்னா எப்போ இந்த உலகமானது என்ன எப்போ இந்த ஜ உலகமானது மித்யா என்று புரியும் பானை எப்போ மித்தியான்னு புரியறது களிமண்ணுங்கிற அறிவுனால மித்யா களிமண்ணு சத்தியம் மித்யா இல்லையா அப்படி அதே போல ஜ சன்மாத்திர ஆனந்தகணம் விபாவயன் சன்மாத்திர ஆனந்தகணம் சன்மாத்திரை அப்படின்னா சத்மாத்திர பிரம்ம மாத்திர புரியுறதா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம எது வஸ்து ஜெகத்து பாடி மைண்டு எல்லாத்தையும் சொல்கிறோமே இதெல்லாம் நாமரூபம் இந்த நாமரூபத்து அந்த நாமரூபம் எதினிடத்தில் எந்த வஸ்து அது அப்படின்னா பிரம்ம பிரம்ம சத்தியம் அதுதான் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸு அது ஒன்று தான் இருக்கிறது அப்போது சர்வ ஜெகத்து வந்து பிரம்மத்தை சார்ந்து இருக்கிறது சத் பிரம்ம அதுதான் சத்தியம் இருப்பது அதுதான் அதுதான் இருப்பு அப்படி விபாவயன் விபாவ என்ன மீண்டும் மீண்டும் கேட்கறது திருப்பி திருப்பி யோசிக்கிறது திருப்பி திருப்பி எழுதுறது திருப்பி திருப்பி படிக்கிறது திருப்பி திருப்பி அதை பற்றி பேசுவது யார் அதான் நீங்கள் பேசுகிறலே நாங்கள் கேட்குறோமே ஒவ்வொருத்தரும் இதை பண்ணணும் ஒவ்வொருத்தரும் இதை பண்ணணும் சச்சிதானந்த ரூப பிரம்ம விபாவயன் விபாய்னா திருப்பி 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 மனசில் இதை இதை கொண்டு வரணும் இதை மனசை வந்து இதே விஷயத்தில் உழுங்க செய்யணும் சஞ்சரணம் மானச சஞ்சரரே பிரம்மணி மானச சஞ்சரரே இந்த விஷயத்தை வந்து பண்ணணும் ஏன்னா ரொம்ப விஷயம் ஒரு ஒரு தாட்டும் என்ன வேணால் தாட்டு வரட்டும் என்ன வேணால் எமோஷன் வரட்டும் அதுக்கு சாட்சி என்ன அந்த அந்த தாட்டோடைய வஸ்து என்ன அதை எதை சார்ந்து இருக்கிறது இல்லையா ஒரு சுச்சுவேஷன் ஒரு உலகத்தில் ஏதாவது நடந்ததுன்னா அது என்ன அது எதை சார்ந்து இருக்கிறது இதெல்லாம் நடக்கிறதுக்கு இதெல்லாம் ஏற்படுறதுக்கு எது வஸ்துவாக எது அதிஷ்டானமாக ஆதாரமாக இருக்கிறது அந்த சத்தியம் ஞானம் அனந்தம் அல்லது சச்சிதானந்த ஸ்வரூபம் பிரம்மாத்ம சைத்தன்யம் அப்படின்னு ஒரு ஒரு இடத்துலையும் இந்த காக்னிஷனோட நம்ம இருந்துட்டோமேனால் இதுக்கு பேர் தான் அலர்ட் லிவிங் ஆ பிரம்மன் இருக்குது ஆத்மா இருக்குன்னு இல்லை அந்த பிரம்மன் நான் என்னை தான் சார்ந்தது மையேவ சகலம் ஜாத்தம் மை சர்வம் பிரதிஷ்டிதம் மையேவ லயம் வியாதி தது பிரம்ம அத்வயம் அகம் அஸ்மி அப்படின்னு கைவல்ய உபனிஷத்துடைய மந்திரம் அப்போது சமாஹிதா சன் அதனால் என்ன பண்ணணும் சமாஹிதா சன் இதே இதே விஷயத்தில் இந்த இந்த அறிவில் பிரம்ம சத்யம் மித்யா அப்படிங்கிற அறிவில் அகம் சத்தியம் சர்வம் மித்யா அப்படிங்கிற அறிவில் நிலைத்திரு சமாஹிதா சன் எப்போ நிலைத்திருக்கணும் பகிஹி அந்தரஹா விவகாரத்தில் இருந்தாலும் அல்லது வெளி வாச்சிக்க காயிக்க அப்படிப்பட்ட விவகாரத்தில் ஈடுபடும் போதும் மானசீக விவகாரத்தில் இருக்கும்போதும் மொத்த எப்பெல்லாம் நம்ம இருக்கோமோ விழித்திருக்கோமோ எந்நேரமும் சதா அப்படின்னு சொல்கிறது இதே விஷயத்தில் சமாஹிதாசன் இதில் நிலைத்தீரு எது எப்படிப்பட்டவன் நான் ஆனந்தகணம் ஆனந்தகணம் அல்லது அனந்த ஸ்வரூபா ஆனந்த ஸ்வரூபம் என்னுடைய ஸ்வரூபம் இதற்கும் உட்படாத அனந்த ஸ்வரூபம் புரியுது காலம் ஏதா காலம் நயேதா அப்படிங்கிறார் என்ன காலம் ஏதா காலம் ந ஏத்தா இருக்கக்கூடிய இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய இந்த பிராரப்த கர்மா இந்த சரீர யாத்திரா முடிவது மட்டும் சமாஹிதஹாசன் ஆனந்தகணகா சன்மாத்திர மாத்திர ஆனந்தகணகா விபாவயன் எப்போ மட்டும் பண்ணணும் எப்பெல்லாம் பண்ணணும் நடுவில் ஏதாவது பிரேக் இருக்கா அப்படிலாம் கேட்டேன்னாக்கா காலம் ஏதா இந்த பிராரப்தம் முடியற மட்டும் இந்த விஷயத்திலேயே பண்ணி இதே விஷயத்தில் நிலைத்திரு கர்ம பந்தே சதி அப்படியா காலம் நயேதா பாக்கி இருக்கக்கூடிய காலத்தில் கர்ம பந்தே சதி இந்த பிராரப்தம் இருக்கிற மட்டும் இந்த உலகமானது மித்யான்னு புரிந்து கொண்டு இதற்கு ஒரு தனிப்பட்ட இருப்போ அதுக்கு ஒரு சத்தியத்துவமோ இருக்க முடியாதுன்னு புரிந்து கொண்டு இந்த வாழ் மிச்சம் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இதே தியானத்தில் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது प्रमादो ब्रह्मनिष्ठायाम् न कर्तव्यः कदाचन प्रमादो, प्रमादो मृत्युरित्याह பகவான் பிரம்மணுதா அப்போது இங்கே என்ன பண்ணுறார் இப்போது பிரமாத அப்படிங்கிற டாபிக் எடுத்து பேசுகிறார் புரியுறதா அப்போது அகங்கார மமக்கார வாசனா விஷய அனுச்சிந்த வாசனா இல்லையா கிரியா இது எல்லாவற்றையும் இப்போ பேசிட்டு இப்போ என்ன பண்ணுறார் பிரமாதா முக்கியமாக என்னென்னா இங்கே பிரமாதா அப்படின்னா தமிழ் பிரமாதம் கிடையாது பிரமாதமாக இருந்தது அப்படி சொல்லுவோம்ல அது கிடையாது இங்கே பிரமாதம் அப்படின்னா அலட்சிய அலட்சியப்படுத்துவது அல்லது கவனக்குறைவு அப்படின்னு ச ஜென்ரல் மீனிங் அது என்னங்கிறத ஆழமான பொருளை பார்க்கலாம் சரியா அப்போது நெக்லிஜென்ஸ்ன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் இல்லையா கேர்லெஸ்னஸ் இல்லை ஓவர் கான்ஃபிடென்ட் இதெல்லாம் வார்த்தைக்கான பொருள் அப்போ இங்கே எப்படி இருக்க முடியும் அப்படின்னா நீ ஒரு ஞானியானவன் நிதித்தியாசன காலத்தில் எவ்வளோ கவனமாக இருக்க வேண்டும் எவ்வளோ அலர்ட் லைஃப் சொன்னோம் இல்லையா அந்த விஷயம் அது இல்லாதது பிரமாதம் புரியுறதா அப்படி அப்போது நிதித்தியாசனத்தில் என்னது நான் என்கிற சன் மாத்திரஹா சமாஹிதா சன் அதில் நிலைத்தீரு அல்லது பிரம்ம ஏவ அவலோகைய இல்லையா போன ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோம் பிரம்ம சர்வம் பிரம்ம மாத்திரம் லோகனைகி செம்ம பிரம்ம மாத்திர ஏவ லோகனைகி இருப்பது பிரம்மன் மட்டுமே அப்படிப்பட்ட பிரம்மன் நான் இந்த ஜெகத்தானது மித்யா இது வந்து இதிலேயே எப்பொழுதுமே நிலைத்திருப்பது இதையே மீண்டும் மீண்டும் எண்ணி பார்ப்பது நிதித்தியாசனம் இது இல்லாமல் போகுவது இது இல்லாமல் இருப்பது சப்போஸ் இந்த மாதிரி இல்லை டக்குன்னு அப்படியே அகங்காரம் அமங்காரம் ஓவர் பவர் எடுத்து ஸ்ட்ராங்காக எடுத்துன்னா அதற்கு பேர் பிரமாதா அப்படின்னு டிஃபைன் பண்ணுறார் புரியுறதா அப்போது இப் இந்த பிரமாதமும் என்ன என்னாடுது எப்படி வாசனா அப்படிங்கிறது வந்து ஒரு அப்டக்கிள்னு பார்த்தோமோ இந்த பிரமாதம் இந்த கவனக்குறைவும் அப்டக்கிள் ஞான பலத்துக்கு புரியுறதா அதோடைய விளைவு என்ன ஆகிறது அப்படிங்கிறத வந்து சொல்ல போகிறேன் அப்போது நல்லா படிச்சுட்டோம் இவ்வளோ காலம் படிச்சுட்டோம் இதான் சப்ஜெக்ட்டு தான் புரிஞ்சுருத்தே அவ்வளோதான அப்படின்னு காம்ப்ளசன்சின்னு இருக்குது ஆங்கிலத்தில் போதும் அவ்வளோதான் போதும் முடிஞ்சிருத்தே அப்படின்னு இருக்கிறது வந்து ஜாக்கிரதையாயிரு ஞான ஞான நிஷ்டையாகிற மட்டும் எனக்கு விபரீத பாவனா கிடையாது எனக்கு வாசனான்னு ஒன்று கிடையாது நான் சர்வம் பிரம்ம சைத்தன்யம் மகம் அப்படின்னு தெல்ல தெளிவாக இது நிஷ்டையாகிற மட்டும் இது ஸ்பான்டேனியஸாக இருக்கிற மட்டும் இந்த நிதித்தியாசனத்தை பண்ணணும் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது அப்படி இருந்தோமே ஆனால் அடி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் அப்போது கல்யாணத்தில் என்ன சொல்லுவான் சுலக்னே சாவதானா சுமுகூர்த்தே சாவதானா லக்ஷ்மி நாராயண சாவதானா சாவதான் சாவதான்னு சொல்கிறோம் இல்லையா அப்போது பிரமாதத்திற்கு பிரமாதம் அப்படின்னா கவனக்குறைவு அதற்கு ஆப்போசிட் என்ன அவதானம் அவதானத்துல என்ன சாவதானம் இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா ஓவர் கான்ஃபிடென்ட்டாக எல்லாம் படித்து முடிச்சிட்டோன்னா பிரம்மன் அப்படின்னு நினைப்பில் வந்து கொஞ்சம் கூட கவனக்குறைவாக இருந்துடக்கூடாது மெக்கானிக்கலாக போயிடக்கூடாது அப்போது அலர்ட்டாக நான் மெக்கானிக்கல் லைஃப்பாக இருக்கணும் அவதான மகத அவதான அப்படிங்கிற மகத் அவதானம் அப்படிப்பட்ட வாழ்க்கையை அமைச்சிக்கணும் புரியுதுதா அப்போது மானசீக காய்க வாட்சிக்க ஃபிசிக்கலி மென்டலி வர்பலி எப்படி இருக்கணும் அகங்கார மமக்கார வாசனை வந்து தலை ஓங்காத அளவுக்கு ஜாக்கிரதையாக நரிஷே ஆகாத அளவுக்கு நம்ம கேர்ஃபுல்லாக இந்த அபியாசத்தை பண்ணணும் புரியுறதா அப்போது எவ்வளோ இப்போ எங்கே போனாலும் மாஸ்கு அங்கே போனால் சானிடைசர் பாக்கெட்டில் ஒரு சானிடைசர் இல்லை கால் கை எப்படி கவனமாக எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுறோம் அதிலே சில பேர் கோட்டை விட்டுறா அது வேறு விஷயம் இப்போ என்ன பண்ணுறோம் ஒன்று 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 அப்படியே பர்ஃபெக்டாக ஜாக்கிரதையாக ஃபுல்லாக பார்த்துக்கிறோம் கையை தொடச்சுட்டேன்னா மூக்கை தொடலையா காதை தொடலையா மாஸ்க் போட்டுட்டேனா கை க்ளீனாக இருக்கா யாரை எங்கே தொடுறேன் அந்த அளவுக்கு நமக்கு வந்து இந்த அஞ்சாறு மாதத்தில் சொல்லி 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 எல் அப்படி நான் அப்படியே பண்ணால் எவ்வளோ கவனமாக இருப்பாருக்கோம் மலையில் வண்டி ஓட்டணும் என்ன மலையில் வண்டி ட்ரெயின் மிஸ் பண்ணிவிட்டு என்ன ரோம்லேருந்து ஜெர்மனி வரணும் ட்ரெயின் மிஸ் ஆகிடுத்து ஃப்ளைட்டு கேன்சல் ஆகிடுது பத்து பேர் என்ன பாஷை கொஞ்சம் தான் தெரியும் ரெண்ட்டு கேட்டால் ரெண்ட் கார் ரெண்ட் எடுத்துட்டு அர்ஜெண்ட்டாக போய் அந்த காரை எடுத்துகிட்டு போனால் ரூட் எப்படி இருக்கிறது பன்னெண்டு மணி நேரம் டிரைவு ரூட் எப்படி இருக்கிறது ஏழு மலை தாண்டணும் அங்கேயும் ஏழு மலை மேலே இறங்கி கீழே இறங்கி பெண்டு கருவு ராத்திரியில் பதினொன்றரை மணிக்கு கிளம்பி அஞ்சரை மணிக்கு வந்து சேரணும் ஒரு குரூப் அந்த மாதிரி வந்தது அப்போ அந்த டிரைவர் எப்படி ஓட்டியிருக்கணும் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கா டிரைவர் மட்டும் அப்படியே ஓட்டின்னு வர்றார் கொஞ்சம் ஒரு இடத்துல ஒரு செகண்ட் கண்ணை அசர்ந்தார்னா என்ன ஆகிடும் அந்த மலைகளில் ஏழுமலை ஆண்டவனுக்கு எல்லோரும் சமர்ப்பணம் எப்படி அந்த டிரைவர் ஓட்டியிருக்கணும் அந்த வண்டியை புரியுறதா அதுவும் என்ன சாதாரண காராக பெரிய பெரிய வேனு பன்னெண்டு பேர் உக்காந்துக்கணும் பத்து பன்னெண்டு பேர் இல்லையா அப்படி எப்படி அந்த டிரைவர் ஓட்டிருமா இது ஜஸ்ட் ஒரு 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 உதாரணம் நம்மளுடைய தாட் ப்ராசஸை செட் பண்ணுறதுக்காக இதை சொல்கிறேன் நான் அப்போது அப்போ இந்த ரெண்டு உதாரணம் நம்ம பார்த்தோம் எவ்வளோ கவனமாக இருக்க வேண்டும் இல்லையா அப்படி இந்த கவனமான வாழ்க்கையை மகத்த பிரதானம் அல்லது பிரமாதமற்ற வாழ்க்கை கவனக்குறைவின் இல்லாத வாழ்க்கை எதை எதை நோக்கி இருக்கணும் பிரம்மனிஷ்டாப்யாம் பிரமாதனிஷ்டாபியாம் அப்போ ஞான நிஷ்டை ஞானம் ஸ்பான்டேனியா அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற விஷயம் என்ன அகங்கார மமக்கார வாசனாவானது முழுமையாக அல்லது அது அதோடைய வீரியம் இனிமேல் அது அதோடைய வீரியத்தை காட்ட முடியாத அளவுக்கு சத்வாசனா அகம் பிரம்மாஸ்மி எல்லா விதமான வாசனா மூலியமாக விபரீத பான் மூலியமாக தடையும் நீக்கின விஷயம் பிரம்மனிஷ்டா அது ஆகரமுட்டும் அல்லது அந்த திசையை நோக்கி செய்யக்கூடிய நேரங்காலத்தில் பிரமாதகான கவனக்குறைவாக இருக்கக்கூடாது அலட்சியமாக இருக்கக்கூடாது என்ன சொல்கிறார் கதாச்சன கர்த்தவியா கதாச்சனகான கதாபி எப்போதுமே எப்பொழுதுமே கவனக்குறைவாக இருக்கக்கூடாது என்ன அலர்ட்டாக இருக்கணும் கர்த்தவியா அலர்ட்டாக இருக்கணும் அட்ட அப்படியே அட்டென்ஷனோடு இருக்கணும் நெக்லிஜெண்ட்டாக இருக்கக்கூடாது அகம்மம் எப்போ வேணால் அது வந்து அதோடைய ஆதிக்கம் அதிகமாகிடும் புரியறது இல்லையா அப்போது அதனால் அப்படி ஆயிடுத்துனா என்ன ஆகுமா அப்படின்னா பிரமாதா இத்தியாக பிரமாதமே மிருத்யு ஓப்பா எல்லாத்தையும் படிச்சுட்டோம் இவ்வளோ நாள் படிச்சுருக்கோம் இன்னும் தொடர்ந்து படிக்க போகிறோம் கடைசியில் நிதித்தியாசனத்தில் வந்துட்டு கொஞ்சம் பை சான்ஸு எனக்கே கண்ட்ரோல் இல்லாமல் கொஞ்சம் கவனக்குறவதுன்னா அப்போவே செத்து போயிடுவேனா அதுக்கா இவ்வளோ நாள் படித்தேன் அப்போ இங்கே மிருத்தியுங்கிறது என்னது என்ன நம்ம நினச்சின்னு இருக்கிற என்ன ஃபிசிக்கல் டெத்து கிடையாது ஆனால் இந்த மிருத்ய எதை குறிக்கிறது இங்கே வந்து மிருத்யு வந்து ஒரு விதமான இதை குறிக்கிறது அதாவது சம்சாரத்தை குறிக்கிறது அல்லது ஸ்பிரிச்சுவல் அல்லது இந்த ஆன்மீக பாதையில் அது வந்து மிருத்யுவாக இருக்கிறது அப்படின்னு குறிக்கிறது அல்லது இந்த என்னன்னு சொல்ல போகிறது இந்த மிருத்யுவை நம்ம இப்போ அதிகமாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இல்லை இந்த மிருத்யு என்னங்கிறது தான் பிரமாதகா மிருத்யுன்னு சொல்கிறாரு இல்லையா பிரமாதமே நமக்கு அழிவை தேடித்தரும் முடிவை கொடுத்துவிடும் அப்படின்னா எது மிருத்யு எது முடிவு எது அழிவுங்கிறது சொல்ல போகிறாரு கொஞ்சம் பொறுத்து இருங்கோ சரியா பகவான் யாரு சொல்றாது ஆதிசங்கர் சொல்றா நான் சொல்லலை யாரு சொல்கிறா இது பகவான் பிரம்மனஹா சுதா பிரம்மனஹானா இங்கே பிரம்மன் கிடையாது இங்க பகவான் பிரம்மனஹான்னா இங்கே சத்துர்முக பிரம்மா சத்துர்முக பிரம்மாவுடைய சுதா யார் சுதஹா சுதானா புத்திரஹா புரியுறதா அப்போ பிரம்மாவுடைய புத்திரர்கள் யாரு இங்கே மேலே உங்களுக்கு சைடில் வந்து இதில் வந்து தெரியறதான்னு தெரியல வியாசர் பின்னாடி இருப்பாவா நாலு பேர் உட்காந்துருப்பா நாலு வயசானவர் உட்காந்துருப்பா இல்லையா அப்போது அதில் சனத் சுஜாத்திய அப்போது சனத் சுஜாத்தியம் அப்படிங்கிற ஒரு நல்ல கிரந்தம் இருக்கிறது அந்த கிரந்தம் அப்படி தனியாக சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து சனத் சுஜாத்தியர் யாருக்கு உபதேசம் பண்ணால் திருதராஷ்டிரனுக்கு பண்ணக்கூடிய உபதேசம் திருத்தராஷ்டிரன்னா நமக்கு எப்படிப்பட்டவர் தெரியும் அவருக்கும் இந்த உபதேசம் கிடச்சிருந்தது சரியா அதுக்கப்புறம் அவர் கீதா வேற கேட்டிருக்கார் சரி சனத் சுஜாத்தியர் பண்ணினக்கூடிய உபதேசமானது சனத் சுஜாதியம் அதில் வரக்கூடிய வாக்கியம் சனத் சுஜாத்தா திருத்தராஷ்டிரம் பிரதி பிரமாதம் வை மிருத்யுரகம் பிரவீமி சனத் சுஜாத்தியர் என்ன சொல்கிறாரு பிரமாதா மிருத்யுஹோ பிரமாதமே மிருத்யுஹோ புரியுதா அப்போது இது ஆன்மீக அல்லது இந்த ஸ்பிரிச்சுவல் விஷயத்திற்கு இது வந்து அழிவை கொடுக்கறது ஒரு ஒரு சின்ன பிரமாதம் போதும் மீண்டும் நமக்கு சம்சாரத்தில் வரக்கூடிய அகம் புஷ்டியாகி எப்படிங்கிறத பார்க்க போகிறோம் டெவலப்மெண்ட் அடுத்த ஸ்லோகங்களில் அதனால் இது அதிக ஆதிக்கமாகி அது வந்து நமக்கு வந்து இந்த ஞான நிஷ்டை அதற்கு தடையாக இருந்துவிட்டு அதிலிருந்து நம்மளை சம்சாரத்தை மீண்டும் தள்ளிவிடுறது அப்படிங்கிறது இந்த பிரமாத டாபிக் பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் புரியுதா முன்னூற்றி இருபத்தி ரெண்டு நமாதா தனர்த்தோன்யா மாதாதனார்த்தோன்யா ஞானி நஸ்வஸ்வரூபதா

பிரமாதத்தோட அதிகமாக அதற்கு ஈக்குவலாக ஒரு அனர்த்தம் இல்லை இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படித்து வந்துட்டு ஒரு சின்ன கேர்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம் ரொம்ப ரொம்ப கேஷுவலாக வந்து நம்ம கேர்லெஸ்னஸ் சொல்கிறோம் இங்கே வந்து ரொம்ப ஆழமான பொருள் இருக்கிறது அதுக்கு புரியுதா கவனக்குறைவுங்கிறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும் இங்கே அப்போது அனர்த்தம் அப்படின்னா அது வந்து எப்படி இருக்குது அது வந்து பெரிய அப்டக்கலாக இருக்கிறது அது டேஞ்சராக இருக்கிறது பெரிய த்ரெட்டாக இருக்கிறது அது புரியுறதா அப்போது அப்படிப்பட்ட அனர்த்தமாக இருக்கிறது பிரமாதா யார் யாருக்கு இந்த ஞானிக்கு யார் நிதித்தியாசனத்தை மேற்கொண்டு இந்த ஞான பாதையில் இவ்வளோ நாள் ஈடுபட்டு இருக்கின்றானோ அப்போ எங்கள் பிரமாதம் சொன்ன மாதிரி ஸ்வஸ்வரூபதா ஸ்வஸ்வரூபதா அப்போது அகம் அகங்கிற விஷயத்துக்கு என்ன என்னுடைய ஸ்வரூபம் என்ன சன்மாத்திர கணம் பிரம்ம ஏவ அப்படிங்கிற என்னுடைய ஸ்வரூப்ப அந்த ஞானமானது என்னது நான் சாட்சி சைத்தன்யம் பிரம்மவஸ்து அதில் நிலைத்திருக்க முடியாமல் அந்த அந்த விஷயத்தை விட்டுவிட்டு நான் அகங்காரம் மமக்காரம் என்று எண்ணுவது பிரமாதம் அந்த அகங்காரம் மமக்கார வாசனா ஆதிக்கமாகிறது பிரமாணம் அல்லது அதை கவனக்குறைவாக அதை அதிகப்படுத்தினாவாறு நம்ம அதை அலோவ் பண்ணுறது பிரமாதம் புரிகிறதா அப்போது எல்லா எல்லா வேதாந்தமும் எல்லா சாஸ்திரமும் நம்ம படிச்சுட்டு இருக்கிற விஷயம் என்ன பண்ணுறது அப்படின்னா என்ன நான் பிரம்ம வஸ்து சாட்சி சைத்தன்யம் அப்படிங்கிற விஷயத்த தெல்ல தெளிவாக நமக்கு சொல்லி கொடுக்கறது புரியுறதா அப்போது விவகாரத்தில் ஈடுபடும் போது நேச்சுரலாக அகங்காரமானது அங்கே உடம்பு மனசு அதோடைய விஷயமெல்லாம் ஆனது நேச்சுரலாக ஏற்படுறது அப்போது நான்கிறதுக்கு வந்து சாக்ஷி பிரம்மாத்மா அப்படிங்கிறது சொல்கிறோம் நான்கிறது வந்து அந்த செயலில் இப்படிப்பட்டவன் நான் அப்பா அம்மா தன் எல்லா விதமான தம்பி அண்ணா ஒய்ஃபு இதெல்லாமே எப்படி இருக்கிறது இதெலாம் அகங்கார ரோலாக இருக்கிறது அப்போது எது வெறும்ன வேஷம் எது உண்மை அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெல்ல தெளிவாக நிஷ்டன்னு சொல்கிறது இல்லையா இது ஸ்பாண்டனிஸாக எஃபர்ட்லெஸ்ஸாக இதை நமக்கு வந்து தெளிவாகணும் அது மட்டும் நம்ம நிதித்தியாசனம் பண்ணணும் சாவதானமாக பண்ணணும் சாவதான் 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 சொன்னது புரியுறதா அப்போது இதில் இதில் வந்து நிஷ்டை ஏற்படாமல் ஊர்ஜிதம் ஏற்படாமல் தார்டியம்னு வார்த்தை யூஸ் பண்ணுறார் அந்த தார்டியமானது ஏற்படாத மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகக்கூடாது எச்சரிக்கை பண்ணுறார் இங்கே காஷ்டன்னு பண்ணுறார் அப்போது என்ன ஆகிடணும் எப்போ ஒரு ஒரு நிஷ்ட ஞானி நிஷ்டையானவன் எப்படி பண்ணுவான் அப்படின்னாக்க எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட வேஷம் அல்லது எப்படிப்பட்ட அகங்காரத்தை பயன்படுத்தி அந்த விவகாரத்துக்கு எப்படிப்பட்ட விஷயம் தேவையோ அதை அவனாகவே இன்வோக் பண்ணி பண்ணுவான் புரியுறதா அப்போ ஆனால் என்ன ஆகிடுறது இது வந்து ஒரு ஞானியானவன் நிஷ்டையானவன் பண்ணுறக்கூடிய விஷயம் ஞானி நிஷ்டையானவன் ஆனால் இது ஆகாதவன் அல்லது இந்த பயிற்சியில் இன்னும் அதிகமாக இன்னும் கொஞ்சம் காலம் இதில் ஈடுபட வேண்டும் இந்த நிதித்தியாசனம் பண்ணுறவனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இது இயல்பாக இருக்காது அதனால் என்ன பண்ணணும் எல்லா விஷயமான விவகாரத்தில் ஈடுபடும்போது மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துட்டோமே ஆனால் என்ன ஆகிடும் அது என்ன ஆகிடமா அகங்கார மமக்காரத்தோடைய ஆதிக்கம் அதிகமாகி அதுலேருந்து ஏற்படக்கூடிய எல்லா விதமான எமோஷன்ஸ் எல்லாமே என்ன ஆகிடுறது இது எல்லாமே எந்த அளவுக்குனாக்க இது வய ரொம்ப வயலண்ட் ஆகிடுறது என்னுடைய கண்ட்ரோல்லையே இல்லாமல் போயிடுறது புரிகிறதா அந்த அளவுக்கு அதோடைய ஆதிக்கம் ஏற்பட்டுவிடும் எப்போ வந்து ஒரு எல்லா விதமான எமோஷன்ஸ் காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம் எல்லாமே கண்ட்ரோல் இல்லாமல் என்ன அதோடைய ஆதிக்கம் அதிகமாகி அன்கண்ட்ரோபுளாக போகிறதோ நேச்சுரலாக அது வந்து நம்ம அகங்காரம் அமக்காரத்துடைய விஷயத்துக்கு நம்ம அடிமையாயிட்டோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் எல்லா எமோஷன்ஸும் வரலாம் ஆனால் அது நம்ம கண்ட்ரோலில் இருக்கா அது கண்ட்ரோலில் நம்ம இருக்கோமாங்கிறது தான் அங்கே வித்தியாசம் புரிகிறது இல்லையா அதனால் என்ன சொல்கிறார் அப்படின்னா பிரமாதஹா ஸ்வரூப் ஸ்வஸ்வரூபதா என்னுடைய ஸ்வரூபம் இதுதான் அகம் பிரம்ம அஸ்மி சன் இதெல்லாம் சொன்னாரோ அங்க கொஞ்சம் கவனக்குறைவு ஏற்பட்டது ஆனால் என்ன ஆயிடுறது அதற்கு பிறகு ததஹா மோகா மோகனன விஸ்மரணம் மோகன விஸ்மரணம் குழப்பம்னு சொல்லலாம் அல்லது மறந்து போகிறது அப்படின்னு சொல்லலாம் நான்கிற விஷயத்துக்கு என்ன 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 அறிவோ அதுலேருந்து ஸ்லிப் ஆகிறது தத்தகா அகம் அம என்று நான் நான்கிறது வந்து எது வேஷம் எது உண்மை அப்படிங்கிற இதில் தெளிவில்லாதது புரியுறதா அப்போது மோகம் விஸ்மரணம் புரியுறதா அப்போது மோகா மோகத்தினால் என்ன ஆயிடுறது தத்தஹா அகம் தீஹி அதனால் என்ன ஆயிடுறது நான் நான் பிரம்மன் அதுலேருந்து கீழே வந்து நான் இந்த பிரம்மன் இல்லையே அப்படிங்கிற இருந்து அது அது தாக்காலிகமா அது மறைந்ததுனால மறைக்கப்பட்டதுனால என்ன ஆயிடுறது நான் அகந்தீகி நான் இந்த அகங்காரகா புரியுறதா அகங்காரஹா எப்படி ஆயிடுறது எப்படி வந்து ஒருத்தரை ஆவி பிடிக்கிறதோ இது ஆவி பிடிக்கிறதுனா ஜலதோஷம் வந்தப்ப அது இல்லை நிஜமாவே ஒருத்தரை வந்து இன்னொரு ஆவி வந்து உள்ள போந்து எப்படி ஆட்டி வைக்கிறதோ அப்படி வந்து இந்த அகங்கார மாமக்காரத்தை மாமக்கார வாசனை நம்மளை பிடித்து விடுறது அதனால் என்னது பந்தஹா தத்தஹா பந்தஹா எது பந்தஹா எது பந்தஹாவா தேகா பிராண மன புத்தி இதெல்லாம் என்னது இதெல்லாம் நான் என்று தவறாக கருதுவது புரியுறதா அதனால் என்ன தத்தஹா வியதா தா அப்படின்னா தேகம் மனசு இதெல்லாம் என்னெல்லாம் அது கஷ்டப்படுறதோ அதெல்லாம் அதெல்லாம் என்னெல்லாம் பெயின் அதுக்கு ஏற்படுறதோ அந்த பெயின் எல்லாம் என்னுடையது சம்சாரா அப்போ எல்லா விதமான எமோஷன்ஸு எல்லா விதமான காம குரோத விளோபாதிகள்லாம் என்ன ஆகிடுறது இது எல்லாம் அதோடைய ஆதிக்கம் அதிகமாகி எனக்கு காமம் எனக்கு குரோதம் நான் குரோதி நான் காமி அப்படின்ற அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்கறது அப்போது ஸ்வரூபா பிரமா தத் அத்தகா ஸ்வஸ்வரூப பிரமாத யுச்ச யுச்சுதே ந அச்சுதஹா அச்சுதா அப்படின்னா என்ன அர்த்தம் எவன் லிட்ரல் மீனிங் வந்து தன்னுடைய ஸ்வரூபத்துலேருந்து கொஞ்சம் கூட இறங்காமல் புரியதா இங்கே என்ன வருது பிரச்சுதௌ பிரமாதான் என்னது அதுலேருந்து கொஞ்சம் கீழே வந்ததுனால என்ன ஆயிடுறது விஸ்மரணம் மோகம் நான் யாருங்கிறதுல மோகம் ஏற்பட்டு அகம் அகங்கார அல்லது நமனி புரியுறதா நான் அகங்காரம் என்று தவறாக கருதி அப்போ தேகாதி தேக மனசு எல்லாம் நான் என்னுடையதுன்னு அத்தியாசம் ஏற்பட்டு அதுலேருந்து ததஹா துக்கஹா ஜரா மரண வியாதி ஆதிஜன்ய துக்கஹா இதெல்லாம் யாருக்கு ஆகிடுறது எனக்கு ஆயிடுறது இவ்வளோ நாள் படித்தேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் நான் வந்து புரிஞ்சுட்டேன் ஆனால் எனக்கு எப்படி இருக்குது பாரு அப்படின்னு கொண்டு விட்டுடும் எங்கே ஒரு சின்ன விஷயம் என்னது பிரமாதஹா கவனக்குறைவு

அப்போ எப்படி இந்த பிரமாதம் வேலை செய்யறது இந்த கவனக்குறைவு அப்படிங்கிறத எப்படி சொல்றார் அப்படின்னா என்ன விஷயாபிமுகம் திருஷ்டுவா வித்வான்சா அப்போது இந்த திரும்பி சொன்ன மாதிரி பிராரப்த கர்மம் ஆனது இருக்கிற மட்டும் இந்த சரீர யாத்திரா இருக்கிற மட்டும் உலகம் மறைந்து போகாது அதில் ஏற்படக்கூடிய அனுபவம் அதுவும் நீங்கிவிடாது அனுபவமும் இந்த உலகமும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது அனுபவத்தில் இருக்கிறது அதனால் என்ன ஆகிடுறது ஸ்ரவணம் மன்னனம் முடித்த அந்த ஞானியானவன் இந்த உலகத்தை எதிர்கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு விதத்தில் கூட ட்ரான்சாக்ஷன் இருக்கும் புரியதா அப்போது அப்படிப்பட்ட ஞானி நிதித்தியாசன காலத்தில் இல்லையா இந்த பிரமாதம் இல்லாமல் இருக்கிறது தான் இங்கே வலியுறுத்தப்படுகிறது அப்போது என்ன ஆகிடுறது நிஷயாபிமுகம் திருஷ்டுவா அப்போது சப்போஸ் அந்த ஞானியானவன் உலகத்தில் விவகாரத்தில் ஈடுபட வேண்டியிருக்கு சொசைட்டியில் ஒர்க் இருக்கான் இல்லை ஏதோ விதத்தில் சம்மந்தப்பட்டிருக்கான் உலகத்தில் அப்படின்னு சொல்லுறது தான் விஷய அபிமுகம் எது விஷயம் எது விஷயமா அப்படின்னா எது வந்து இந்த உடம்பு மனசுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய விதுவாக இருக்கிறதோ இல்லையா விஷயஹா இந்த பிரபஞ்சத்தை சொல்கிறது திருஷ்டுவா அப்படி இங்கே அனுபவிக்கும் போது விஷய அபிமுகம் வித்வாம்சஹா வித்வாம்சாங்கிறார் ஏன் ஞானின்னு சொல்கிறேன் அப்படின்னா வித்வாம்சஹா அப்படின்னு யூஸ் பண்ணுறார் வித்வான் யார் வித்வான் சிரவணம் மன்னனம் முடித்த ஞானியானவன் நிதித்தியாசன பயிற்சியில் இருக்கக்கூடியவன் வித்வாம் சகா விஸ்மிருத்திகி விஸ்மிருதி விஸ்மிருதிஹி அப்படின்னா பிரமாதத்தை குறிக்கிறது தான் பிரம்ம அஸ்மி அஹம் அப்படிங்கிற விஷய அந்த விவகாரத்தினால அந்த கிரியானால விஷய அணுச்சித்தனம்னால அகங்கார மமக்காரத்துடைய ஆதிக்கம் அதிகமானதுனால நான் அந்த அகம் பிரம்மா அஸ்மி அஹ நான் தான் அந்த பிரம்மாத்ம சைத்தன்யம் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் அதுலேருந்து அதை மிஸ் பண்ணதுனால விஸ்மிருத்திஹீ பவதி மறந்து போகிறதுன்னு பொதுவான அர்த்தம் இல்லையா அப்போது அப்படி என்ன ஆகிடுறது அதனால டெம்பரரி என்ன பண்ணிவிடுன்னா அந்த அனாத்மா அகங்கார மமக்காரத்தை கூட ஐடென்டிஃபை பண்ணுறது அது பிரமாதா அப்போது டெம்பரரியாக அப்படி விஸ்மிருத்தி பிரமாதஹான்னு குறிப்பிடுறோம் இல்லையா அப்படி என்ன அப்படி பண்ணிட்டானே ஆனால் புரியுறதா விக்ஷேபயதி என்ன எல்லா விதமான டிஸ்டர்பன்ஸஸ் எப்படி நமக்கு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும் அப்பா ஒரு ஒரு தாட்டு ஒரு ஒரு ஏதோ அந்த விஷயத்துக்கு சம்மந்தப்பட்ட எல்லா விதமான எமோஷ்னல் தாட்ஸ் புரியுறதா அப்போது ஞானி ஞானி கூட என்ன இந்த விஸ்விருத்தகா அப்படி ஏற்பட் அப்படி பண்ணிட்டே பண்ணிட்டேயானா பண்ணிட்டானால் எல்லா விதமான அந்த விவகாரத்துலேருந்து சம்மந்தப்பட்ட எல்லா விதமான எமோஷன்ஸ் எப்படி இருக்கிறது அவனுடைய கண்ட்ரோலில் இல்லாமல் வயலண்ட்டாக அன்கண்ட்ரோலபிள் அன்மேனேஜபிள் எமோஷன்ஸ் ஆகிடுறது அல்லது அங்கே ஏற்படுறக்கூடிய அந்த விவகாரத்தில் அதுலேருந்து ஏற்படுறக்கூடிய நிகழ்வு அதுலேருந்து ஏற்படுறக்கூடிய அனுபவத்துக்கு இவன் அடிமையாக அதற்கெல்லாம் உட்பட்டவனாக ஆகிவிடுகிறான் அப்போ என்ன அந்த விவகாரம் கிரியா அதோடைய சிந்தா அந்த அகங்காரம் மமக்கார இதெல்லாம் வாசனையானது அது ஆதிக்கம் கொண்டு அந்த அகங்காரம் அமகாரம் நான் அகங்காரம் நான் அப்படிங்கிற அளவுக்கு அவன் இறங்கிவிட்டான் அதனால் என்ன விக்ஷே பயதி எல்லா விதமான டிஸ்டபன்ஸ் சஞ்சலம் மனசில் இருக்கக்கூடிய எல்லா விதமும் அதில் எல்லாமே வருது புரியுறதா அது என்னது தி தோஷைஹி புரியதா தீ தோஷைகி அப்படின்னா என்ன அர்த்தம் இங்க விபரீத பாவனா தீனாக அந்த கரணம் தோஷம் அப்படின்னா அந்த கர்ணத்துடைய தோஷம் அது என்னது அது எதை சொன்னோம் இப்போது அந்த கர்ணத்து தோஷம் விபரீத பாவனா அல்லது எது வந்து அகங்கார மமக்காரத்தை புஷ்டி பண்ணுற மாதிரி அந்த வாசனையானது சம்சார அந்த எமோஷனை கொண்டு வந்து காமக்ரோதாதிகளை பேஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணின எமோஷன்ஸு அதை பேஸ் பண்ணின எண்ணங்கள் அதில் இருக்கக்கூடிய விஷயமெல்லாம் ஆதிக்கமாக வந்து சம்சார அனுபவத்தை ஏற்படுத்துகிறது எப்போ எதனால் வித்வாம்சகா அபி ஞானியானவன் விஸ்மிருதி க கொஞ்சம் கவனக்குறைவினால் நான் அனாத்மா என்று ஐடென்டிஃபை பண்ணது அது பிரமாதம் அது அந்த விக்ஷேபம் அதனால விக்ஷேபம் ஏற்பட்டு இந்த சம்சார அனுபவம் ஏற்படுறது அதனால் திரும்பி வாசனாவானது தீ தோஷைஹி இந்த ஆனது அதிகம் அது வந்து கப்பலீகரம் பண்ணிடுறது டோட்டலாக அதனால் எல்லா விதமான பழையபடி கஷ்ட நஷ்ட துக்க விஷயம் எல்லாமே நமக்கு அனுபவத்தில் வருது அது எப்படி சொல்கிறார் அப்படின்னா ஒரு உதாரணம் கொடுக்குறார் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு உதாரணம் கொடுக்குறார் யோஷா ஜாரம் இவ பிரியம் யோஷா அப்படின்னா ஒரு ஸ்திரீ ஜாரம் அப்படின்னா ஒரு மனிதன் அல்லது ஒரு மனுஷன் ஒரு ஒரு ஆண் ஆனவன் எப்படிப்பட்டவன் அந்த ஆணானவன் காமத்துக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஆணானவன் அதே நேரத்தில் ஒரு ஒரு ஸ்திரீ மேல் எந்த பாவனை சரியான பாவனை எந்த எல்லா ஸ்திரீ மேலும் இருக்கணுமோ அதெல்லாம் மற்றவன் ஸ்திரீயை தவறாக பார்க்கக்கூடியவன் புரியிறதா எல்லா ஸ்திரீ மேலேயும் பிரியம் பிரியம் ஏற்படுத்துகிற மாதிரி அப்படிப்பட்ட பாவனை உடையவன் அப்படிப்பட்டவன் தவறானவன் ஜராம் அப்படிப்பட்ட ஆண் எப்படி அந்த ஸ்திரீ ஸ்திரீயானது இவனை எப்படி வந்து சஞ்சலப்படுத்தி இவனை வந்து அடிமைப்படுத்துகிறதோ அந்த காமத்துக்கு அந்த ஸ்திரீயினால் இப்படிப்பட்ட ஒருத்தன் எப்படி டிஸ்டர்ப் ஆகி என்ன நட நிகழ்தோ புரியுறதா ஜோஷா ஜாரம் ந பிரியம் புரியதா அப்போ மாரல் இல்லாதவன் அந்த எந்த அந்த ஸ்திரீயை பார்த்து எப்படி டிஸ்டர்ப் ஆகிறானோ அதே போல ஞானியானவன் இந்த உலக விஷயத்தில் அதில் ஈடுபடுவதனால் விஸ்மிருத்தியினால் பிரமாதத்தினால் விஷய அனுச்சிந்தனம் கிரியா அகங்கார அமக்கார வாசனத்தினால் டிஸ்டர்ப் ஆகி அகம் அமைக்கு உட்பட்டவனாக ஆயிடுவான் எதனால் எப்படி ஏன் தவறு நடந்தது அந்த ஆண் ஸ்ரீ கிட்ட ஏன் தவறாக நடந்து கொண்டான் அப்படின்னா அந்த ஸ்ரீ மேல் வைத்திருக்கக்கூடிய தவறான எண்ணம் புரியறதா அதே போல என்ன நிதித்தியாசனம் முடியற மட்டும் அல்லது இந்த ஞானியானவன் இந்த உலகத்திற்கு தேவைக்கு அதிகமாக இந்த உலகத்தின் மேல் இருக்கக்கூடிய எண்ணம் எப்போ தவறாக ஆகிறதோ இந்த உலகமானது சத்தியம் அப்படின்னு எப்போ கருத ஆரம்பிக்கிறானோ அப்போ எல்லா விதமான சம்சாரமானது மீண்டும் ஏற்படுகிறது சரியா இங்கே உதாரணத்தை பிடிக்கணும் ரொம்ப சாங்காக சொல்றாரு இங்க புரியுறதா அதனால அகங்கார மமக்கார உலகம் விஷயம்னு சொன்னா தான் மெயினாக வச்சுக்கணும் அனுபவம் இப்போ அகங்கார மமக்காரத்துடைய வாசனை அதிகமாக ஆகிறது ஆதிக்கமாகறதுன்னா அதற்கு நேச்சுரலா சத்தியத்துவம் கொடுத்துருக்கும் புரியுறதா அப்போது அந்த அகங்கார மமக்கார சத்தியத்துவ வாசனாங்கிறதுனால நேச்சுரலாக எல்லா விதமான விக்ஷேபம் ஏற்பட்டு அங்கே டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டு திரும்பியும் சம்சாரம் ஏற்படுகிறது அப்படின்னு எம்ஃபசைஸ் பண்ணுறோம் முந்நூற்றி இருபத்தி நாலு எதா பிரகிருஷ்டம் ஷை

ஸ்ரவணம் மன்னனத்தினால் கண்டிப்பாக அக்ஞானம் அதற்கு ரிலேட்டடான வாசனாவும் ஓரளவுக்கு நீங்குகிறது ஆனால் எப்படி இருக்கிறது முழுமையாக நீங்குவதில்லை அதனால் என்ன நிதி தியாசனம் அப்படிங்கிற விஷயம் வாசனாட்சியத்துக்காக விபரீத பாவனா அனுப்திக்காக தேவைப்படுகிறது எது மட்டும் நான் பிரம்ம சைத்தன்யம் எனக்கு வாசனாவோ எதுவோ எனக்கும் கிடையாதுங்கிற நிஷ்டையாக மட்டும் புரியறதா அதற்கு அழகான ஒரு உதாரணம் கொடுக்குறாரு எப்படி முன்னாடி பார்த்தோம் எங்கே வந்து நமக்கு அக்ஞானம் நீங்கி ஞானம் ஏற்படுறதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்தார் அப்போது ஒரு குளத்தில் வந்து கோவில் குளத்தில் வந்து என்ன அந்த பாசியானது எப்படி மூடி இருக்கிறதோ நீங்கள் பண்ணியிருக்கேலோ விளையாடி பார்த்துருக்கேலோ சின்ன வயசுலலாம் அந்த போய் அந்த தண்ணி மேலே இருக்கிற பாசி எப்படி தொட்டோன்னா டக்குன்னு அப்படி எல்லாமே நீங்கிடும் யோசிச்சு பாருங்களேன் அப்படி அந்த பாசிய தொட்டு எப்படி முகம் தெரியறது ஞானம் அப்படின்னு அப்போ ஆரம்பத்தில் இங்க சொல்லப்பட்டது இதே விவேக் சூடாமணில் ஆனால் என்ன ஆயிடுறது அதோடு அங்கே உதாரணத்தை நிறுத்திட்டார் இங்கே என்ன பண்றாரு அப்படின்னா அதே ஷைவாளம் ஷைவாளம்னா என்ன அந்த பாசியானது ஆனது புரியுறதா பிரக் அப்பகிருஷ்டம் அப்பகிருஷ்டம்னா அதை தொட்ட உடனேயே எல்லாமே நீங்கியதோ அதே நேரத்தில் அது எப்படி நீங்கியது க்ஷணமாத்திரம் அந்த க்ஷண தொட்டதுனால நீங்கிவிட்டது ஆனால் ந திஷ்டதி ந திஷ்டா நீங்கியாவார் அப்படியே இருப்பதில்லை ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு என்ன ஆயிடுறது திரும்பியும் அந்த ஜலமானது பாசியினால் மூடப்படுகிறது மீண்டும் ஆவருணோதி புரியுறதா யதா யதா என்ன ஷைவாலம் க்ஷணமாத்திரம் ந திஷ்டதி ஆவருணோதி எப்படி வந்து அந்த பாசியானது மீண்டும் மூடப்படுகிறதோ அந்த ஜலம் த தெளிந்த ஜலத்தை மீண்டும் மூடப்படுகிறதோ அதே போல் ததா அதை தான் இங்கே சொல்கிறார் இப்போ ததா என்ன சொல்கிறார் மாயா மாயா அப்படின்னா இங்கே என்ன பண்ணோம் அகங்கார மமக்கார வாசனா புரியறதா அக்ஞான வாசனா அகங்கார மமக்கார வாசனா புரியறதா எப்படி அடைந்த ஞானத்தை பிரக்ஞாம் அப்படி பராங்முகம் அப்போ பராங்முகம்னா பராஞ்சிகாணி விதிருநயம்பூ அப்படின்னு உபனிஷத்தோட வாக்கியம் புரியுதுதா எப்படி கொஞ்சம் பிரமாதத்தினால அனாத்மா விஷயத்தில் அதிகமாக ஈடுபட்டு அந்த விஷயத்தில் அதில் மேல் ஆதிக்கம் அதோடு ஆதிக்கம் அதிகமாகி அதனால் என்ன ஆகிறது பிராக்யம் அப்படி பிராஜியம் அப்படின்னா ஞானி கூட ஞானிக்கு கூட மீண்டும் அகங்கார மமக்கார வாசனா அது எப்படி வந்து மீண்டும் அந்த ஞானத்தை மூடிவிடுகிறதோ அல்லது அந்த சம்சாரத்தை ஏற்படுத்துகிறது இல்லையா அதை வந்து என்ன சொல்கிறார் ஞானமானது அதோடைய பிரயோஜனம் இல்லாவாரு அப்படிங்கிறார் புரியுறதா அப்போது என்ன அதனால் என்ன பண்ணணும் அதனால் என்ன பண்ணணுமா அதி விஷய அனுச்சிந்தனம் கிரியா இது எல்லாத்தையும் மாடரேட் பண்ணி அலர்ட்டாக இருக்கணும் ததா மாயாம் பிரக்ஞாம் பராங்முகம் பராங்முகம் அப்படின்னா வெளியில் விஷய அனுச்சிந்தனம் எல்லாத்தையும் போட்டுக்கணும் நம்ம பேசுகிற மாதிரி அதனால் என்ன ஆகிடுறது மனசு எதில் அதிகமாக ஈடுபடுற மாதிரி ஆகிடுறது எப்படி நம்ம அதுக்கு சுட்சிவேஷன் கொடுத்துருக்கோம் அனாத்மா விஷயம் விழுற மாதிரி நம்ம அதிகமாக அதை ஏற்படுத்தி கொடுத்துட்டோம் அதனால் என்ன ஆகிடுறது பிராக்யம் அப்படி மாயா ஆவரணம் மூடப்படுகிறது எதை குறிக்கிறது அந்த அகங்கார மமக்கார வாசனாவுடைய ஆதிக்கம் ஏற்பட்டு சம்சார அனுபவம் ஏற்படுகிறது புரியுது இல்லையா ஓகே ஆ சரி அப்போ இந்த முன்னூற்றி இருபத்தாறு அஞ்சில் வந்து இதே விஷயத்தை வழிபடுத்துகிறார் திருப்பி 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 அதே விஷயத்தை வலியுறுத்துகிறார் என்ன கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோகங்களில் இந்த பிரமாதங்கிற விஷயத்தை வழி கொடுத்துட்டு அடுத்த டாப்பிக்கு போகிறார் நம்ம அடுத்த க்ளாஸில் பார்க்கலாம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷதே ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நம हरी ओम